நம்முடைய கத்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஹலேலூயா. நடந்த ஒரு சம்பவம், நான் அப்போ ஸ்கூலில் படிச்சிட்ருக்கேன். 1979 வருடம் மே மாதம் அமெரிக்கா ஸ்கைலாப்ங்கிற ஒரு விண்வெளி கலத்தை ஏவியது. விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சிகளுக்காகவும் தொலைத்தொடர்பு மற்ற உலக மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஆராய்ச்சிகளுக்காகவும் அந்த ஸ்கைலாப்ங்கிற அந்த விண்வெளி கலத்தை ஏவியது. ஆனால் ஏவப்பட்ட சில நாட்களுக்குள்ளேயே ஒரு திடுக்கிடும் தகவல் வந்தது. அதே வருடம் ஜூலை மாத ஆரம்பத்தில் ஒரு தகவல் என்னென்னா, இந்த ஸ்கைலாப் தொடர்ந்து பணிபுரிய முடியல, இந்த ஸ்கைலாப் வெடிக்க போகுது, குறிப்பாக அது தமிழ்நாட்டு மேலே தான் விழப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான திடுக்கிடும் தகவல் வந்தது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா, எங்களோட அக்கம் பக்கத்தினர் எல்லாம் பெரும்பாலான ஜலங்கள் என்ன யோசித்தாங்க, ஐயோ ஸ்கைலாப் எந்த மாவட்டத்து மேலே விழப்போதோ, எந்த ஊர் மேலே விழப்போதோ, நம்ம மேலே விழப்போதோ, நம்ம செத்துருவோமோ, நம்ம உயிரோடு இருக்க போகிற நாட்களே சில நாட்கள் தானே, ஏன்னா அது எந்த இடத்துல விழுங்கிறத கரெக்டாக சொல்ல முடியல, துல்லியமாக சொல்ல முடியல, தமிழ்நாட்டு மேலே விழுங்கிற மாதிரி தகவல் மட்டும்தான் வந்திருந்தது. அதனால் ஜனங்கள் பெரும்பாலான ஜனங்கள் என்ன பார்க்க நினச்சாங்க, ஐயோ நம்ம சில நாட்கள் தான் உயிரோடு இருக்க போகிறோம், இந்த கடைசி நேரத்தில் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அது இதுன்னு செஞ்சு சமைச்சு சாப்பிட்டாங்க. சிலர் அழகான அவங்க மனசுக்கு பிடிச்ச மனெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு அலங்கரித்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க. பெரும்பாலான ஜனங்கள் இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்களே தவிர ஒன்றை யோசிக்க தவறினாங்க. ஒரு கால் அந்த ஸ்கைலாப் என் மேலே விழுந்து நான் இந்த பூமியில் என்னோடய வாழ்க்கை முடியுமானால் நான் பரலோகத்துக்கு போவேனா, ஆண்டவர் இயேசு இருக்கிற இடத்துக்கு போய் நான் சேரு வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து மனமாற்றத்திற்கு இடம் கொடுக்கறத பற்றி மறந்துட்டாங்க. உண்மையிலேயே அவங்க மனமாற்றத்தை விரும்பியிருந்தாங்கன்னா, பரலோக வாழ்க்கை விரும்புகிற ஜனங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரோட சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி, அப்பா நான் இவ்வளோலாம் பாவம் செஞ்சுருக்கிறேன், நான் அக்கிரமம் பண்ணியிருக்கிறேன், நான் அதுக்காக மனஸ்தாபப்படுறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு அந்த பாவம் மன்னிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கிட்ட அறிக்கைட்டு கதறி அந்த பாவம் மன்னிப்பை பெறத்துக்காக எல்லாரும் முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான ஜனங்கள் அதை பற்றி யோசிக்கலை. எல்லோரும் கடைசி நேரத்தில் தங்களோட ஆசை நிறைவேறணும், தங்களோட ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறத மட்டுமே எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் July 11 அந்த ஸ்கைலாப் உடஞ்சி இந்து மகா சமுத்திரத்தில் விழுந்ததுனால ஜனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போயிடுச்சு. பாருங்கள், ஒரு ஆபத்து வரும்பொழுது நம்மளோட வாழ்நாள் முடியுதுன்னு ஒரு மனுஷனுக்கு தெரிய வரும்பொழுது அந்த மனுஷனோட மனசில் இருக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், என் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் நிறைவேறணும், அதை பற்றி மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும் அதை யோசிக்க தவறிடுறோம். யோவான் ஸ்நானன் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் பாருங்கள், Matthew 3:5-6 எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் யோவான் ஸ்நானத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இந்த பூமியில் நம்மளோட வாழ்நாட்கள் எவ்வளவுன்னு தெரியாது. நம்ம உயிரோடு இன்றைக்கு இருக்கிறோன்னா அது கர்த்தருடைய கிருபை. அதனால் தேவனால் கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, நான் மனம் திரும்பணும், அந்த மனமாற்றத்தில் நான் பூரணம் அடையணும், கர்த்தருக்குள் மறுரூபம் அடையதில் நான் பூரணம் அடையணும். யோவான் ஸ்நானன் தன்னிடத்தில் வந்த ஜனங்களிடத்தில் என்ன சொல்கிறான், நீங்கள் மனம் மாறி அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க, அதாவது உங்களோட நற்கிரியைகள் மூலமாக நீங்கள் உண்மையிலேயே மனம் மாறி இருக்கீங்கிறது வெளியரங்கமாகணும்னு சொல்கிறான். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும்னு யோவான் ஸ்நானன் சொல்லியிருக்கான். பாருங்கள், ஒரு நாள் நியாயத்தீர்ப்பின் நாள் வரப்போகுது. அந்த நாளில் யாரெல்லாம் இந்த பூமியிலே தங்களோட வாழ்நாட்களிலே மனம் திரும்பலையோ, மனமாற்றத்துக்கு இடம் கொடுத்து ஒரு பரிசுத்தமான ஜீவியத்திற்கு தங்களை விட்டு கொடுக்கலையோ, அவங்களெல்லாம் நரகத்தில் பங்கடைவார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகின்ற நித்திய ஆக்கினைக்கு நம்ம தப்புவிக்கப்படணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் மனமாற்றத்திற்கு முதலிடம் கொடுக்கணும். அந்த மனமாற்றத்திற்கு ஏற்ற கனிகளை, நல்ல கனிகளை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க நற்கிரியைகள் மூலமாக, அன்பின் மூலமாக, பரிசுத்தமான வாழ்க்கை மூலமாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு கணமும் நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஹலேலூயா.